பூகம்பம் நிவாரண நிதிங்கிற பேர சொல்லி குறுக்கோயில சம்பாதிக்கிறதா சார் கேவலம். இந்த ஏரியால நிறைய கல் குவாரிகள் இருக்குல்ல? ஓ இருக்க, கோர்ட் உத்தரவால எல்லாத்தையும் நிறுத்திருக்காங்க. அது சரி, நீங்க வெளியூர் சொல்லீங்க, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? டிவில வந்தது. நீங்க நடத்தின போராட்டம்லாம், உங்களுக்கு ஒரு லீடர் இருக்கல காந்திங்கிற பேர்ல. ஓஹோ, நல்ல ஞாபக சக்தி சார் உங்களுக்கு. ஒரு தடவை டிவில சொன்னதை வச்சுக்கிட்டு பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. என்னங்க சூடா இருக்கும். எவ்வளோ? ரெண்டரை. ஹலோ, இது வேண்டா? கேட்ச் பண்ணிக்கிறியா? முயற்சி பண்ணி பாக்குறேன். கரெக்டா பிடிக்கணும். கரெக்டா பிடிக்கிறியா? அப்படி பிடிக்க. ஒரு தப்பு நடந்து போச்சு. நீ என்னால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. நான் உடனே பாவசங்கீர்த்தனம் செய்யணும். பிளீஸ் பிளீஸ் ஃபாதர். நடந்தது மொத்தத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது இது ஒரு பிளான்ட் ஆபரேஷனா தான் இருக்கணும். இவன சிபிஐ ஆண்டவரே, அந்த கிளாஸ் மொத்தம் தசை மாதிரி என் தலையில எங்காவது விழுந்திருந்தா? ஜனத்துல உனக்கு கம்மியா இருக்கும். உனக்கு என்ன, உடம்பு அப்படியே தானே இருக்கு. ஆனா நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. உன் விஷயத்துல ஒன்னும் ஆச்சரியமே இல்ல. யாருக்கா இருந்தாலும் உன்னை அடிக்கதான் தோணும். என்னதான் சொன்னாலும் நாளைக்கு சூடானே ஒரே வாயில எப்படா என்ன சத்தம்? கடவுளே, பூமி அதிர்ச்சியா? கல்லு உடைக்கிறது நிறுத்தினதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சோம்.
மீறாதே. குவாரியை இழுத்து மூடு. உடனே மூடு. பள்ளிச்சேருக்கு துரோகம் செய்யும் பெருமாளை கைது செய். பெருமாளை உடனே கைது செய். கைது செய், கைது செய், பெருமாளை கைது செய். குவாரியை உடனே மூடு. குவாரியை உடனே மூடு. கோவில் தீர்ப்பை மதித்துவிடா. பள்ளிச்சேருக்கு துரோகம் செய்யும் பெருமாளை கைது செய். பள்ளிச்சேருக்கு துரோகம் செய்யும் பெருமாளை கைது செய். கோர்ட்டு தீர்ப்பை மதித்துவிடா. குவாரி வேலையை உடனே நிறுத்து. பள்ளிச்சேருக்கு துரோகம் செய்யும் பெருமாளை கைது செய். பள்ளிச்சேரி சர்ச் ஃபாதர் இல்ல போராட்ட குழு தலைவர் காந்தி பிள்ளை என்ற பிள்ளை. ஆமா ரைட். ஆமா. ஹலோ, நான் பாஸ்டின் செபாஸ்டின் புது எஸ்ஐ. என்ன சார் இதெல்லாம்? கோர்ட்டு தீர்ப்பையே இப்படி வெளிப்படையா மீறாங்கன்னா அப்புறம்? ஐயோ, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. பாருங்க, இதான் புது கோர்ட் ஆர்டர். செஷன்ஸ் தடைய 3 மாசத்துக்கு ஹைகோர்ட் ஸ்டே பண்ணிருக்கு. இங்க நின்று வெட்டியா தொண்டையை கிழிக்கிறத விட்டுட்டு ஸ்டேய ரத்து பண்றதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க. கோர்ட் உத்தரவு பெருமாளுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி பாதகம் தான். அதோட அடுத்த 3 மாசத்துக்கு இந்த குவாரிக்கு பந்தோபஸ்து கொடுக்க வேண்டியது என் டியூட்டி. ஆமே கரெக்ட் மிஸ்டர் பிள்ளை? விஷயங்களை விவரமா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்ப எல்லாரும் போலாம். என்ன, உங்களை தனியா சொல்லணும்? முதலாளி வேற யார் யார் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த பட்டிக்காட்டு வருவா? ஓகே ஓகே ஓகே, ஒத்துக்கிறேன். செல்லப்பும் பிள்ளை இன்னும் 2 நாள்ல லோடோட வந்து சேர்ந்துருவான். முருகா, பள்ளியப்பா, வழியில எந்த இடைஞ்சலும் இல்லாம பத்திரமா லோட கொண்டு வந்து சேர்த்தப்பா. இந்த பிசினஸ்ல எனக்கு என்ன லாபம்? நிறுத்தியா, இந்த 3 மாசத்துக்குள்ள நீ இந்த ஏரியா முழுக்க வெடி வச்சு அழிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். இப்ப பயன்படுத்துறத விட பயங்கர சக்தி உள்ள எக்ஸ்ப்ளோசிவ் தானே அந்த லோடு. பெருசு, நீ இந்த மலைநாடு முழுக்க பாம் வச்சாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். இந்த ஊரே நீ பொழந்து எடுத்துட்டு போய் தொலை, நான் கண்டுக்கிறேன். பட் அதனால எனக்கு என்ன லாபம்? அது கொஞ்சம் கூட குறையாம நான் தருவேன் சபாஸ்டியன். அந்த கதை வேண்டாம். திருநெல்வேலி ஐட்டம்லாம் இப்ப இங்க இருந்து போனா பார், அந்த மாதிரி நாய்களுக்கு போடு கூலி. அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. தானம் வேண்டாம், 50% லாபத்துல 50%. எஸ், 50%. 60 கேட்கணும் தான் நினைச்சேன், பட் உன் ட்ரீட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் நீ அனுப்புனிய காட்டு முல்லை மனம் உள்ள மாடத்து கிளி, அதை யோசிச்சா குறைச்சேன். 50 போதும், அதுல எந்த பார்கெனிங் வேண்டாம். என்ன பெருமாள், குட் நைட். முதல்ல முதலாளி, அப்புறம் பெருமாள், அப்புறம் பெருசு, கடைசியில டே பெருமாள். இது தாண்டா போறது. அது நான் கொஞ்சம் ஓவர் ஆயிட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் அப்படி நடந்துக்க வேண்டியதை போச்சு. வருத்தப்படாதீங்க, மறந்துடுங்க. பட் 50%, அதை தவிர எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்னது